அம்மா, இங்க பாரு, உனக்கு எத்தனை தடவை சொல்றது வீணா நீ என் மேல ஆசைப்படுது எனக்கு பிடிக்கல. நீ எனக்கு பார்த்த பொண்ணா இருக்கலாம், ஆனா என் தம்பிக்கு பொண்டாட்டி. உங்களுக்கு நடுவில் 1000% இருக்கலாம், பேசி தீர்த்துக்கணும். இது இது என் தம்பிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அம்மா தாயே, என் தம்பிக்கு நீ துரோகம் பண்ணி அவனையும் கொண்டாடாதம்மா. நான் இப்படி கூட பேசுவேன், இதை 4 பேர் கேட்டா பயப்படுறியா? ஓ அந்த முறக்கட்ட நாய்கிட்ட முறக்கட்டு தான் பேசணும். இதை பார்த்தாயி, எனக்கு என் குடும்ப கௌரவமும் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும், அதுதான் முக்கியம். அதுக்காக நான் எதையாவது ஒண்ணு எழுந்துதான் ஆகணும். அது வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு உங்க அப்பா அத்தா வீட்டுக்கு போய் நீ இருக்கணும். என்ன நடந்தாலும் பரவாயில்ல மாமா, நான் என் புருஷனை விட்டு போக மாட்டேன். ஏய் தருவாயா? நில்ல மச்சான், நானும் வரேன். பட்ட பகல்ல பரியாசம் பண்றவ, வந்த தூக்கி போட்டு மேய்ச்சி போடுவேன். என்ன பார்க்கத்தான ஓடி வந்த? நீ திருந்தவே நினைச்ச? நான் திருந்தவே மாட்டேன். நீ மனுஷனே இல்ல, மிருகம். ஹலோ, நான் உங்க தம்பியோட வைஃப். நீதான் சொல்லிட்டியே நான் மிருகம். மிருகத்துக்கு என்னடி உறவு முறை? உன் புத்தியில புத்துணோய், உனக்கு சாவுதான் முடிவு. உன் அடையாம நான் சாக மாட்டேன். யோசி. துரோகம் பண்ணிட்டேப்பா, என்னாலதான் உங்களுக்கு அவமானம், என்னாலதான் போட்டு செத்தம். என்ன மனசுலப்பா, இனிமே இந்த தப்பு பண்ண மாட்டேப்பா.
கடைசி வரைக்கும் அப்பா என்ன புரிஞ்சுக்கவே இல்லை. நடந்ததெல்லாம் மறந்துடுவோம். நான் ஒரு காரியமா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். முடிவு தெரிஞ்சதை கல்யாணம் பண்ணிக்கிறேன். பூமணி, இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தவ, நீதான் கொஞ்சம் வீட்டுக்கு கொடுத்து போகணும். நாடு போற போக்க பார்த்தா உருப்பிடுற மாதிரியே தெரியல. கம்மனு தூக்கு போடு சாகலாம் போல தோணுது. நாடு உருப்பிட உருப்பிடாது. வருஷத்துக்கு மூணு தடவை திருப்பதிக்கு போய் மோட்டை அடிச்சு முடி காணிக்க கொடுத்துட்டு வந்துருவேன். என்ன திருப்பதி போறவ ராம் போறவ விபதி பேசிருக்க? என்ன திருப்பி திருப்பி நீங்களே இப்படி கேக்குறீங்க? தைப்பூசம் இந்த மாசம் பழனிக்கு போன. நானு உண்டியில இருக்கிற காசு போடுறது என்ன? கோயிலுக்கு போய் உண்டியில காசு போடாம ஐயருக்கு தட்டுல தட்சணை வைக்காம ஆராய்ச்சி வருவாங்களா? அதான உண்டியில எதுக்கு காசு போறது? என்னமோ என்ன எனக்கு இப்படியே கேட்டு என்ன அர்த்தம் இது? எனக்கு எரிச்சல் எரிச்சலா வருது. ஏதோ நம்ம குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணுமேங்கிறதுக்காக தான். அப்போ காரியமா இருந்து கடவுளுக்கு லஞ்சம் கொடுக்கறதா? ஆமாங்க. கடவுளே கண்ணை திறந்து பார்க்க மாட்டான், காதை திறந்து கேட்க மாட்டான், வாயை திறந்து பேச மாட்டான். ஆனா அதை கல்லுன்னு சொன்னா உங்களுக்கு அப்படியே கோவ போட்டுட்டு வந்துரு. இத கேள்ற? ஆனா காரிய மணி தர காசு கேட்டானா அதை லஞ்சம் பைங்க. லஞ்சம்ங்கிறது நம்ம பிறக்கும் போதே நம்ம புடனையோட ஒட்டிட்டு போறதுரா. டே அங்க பாருங்கடா, மகனுக்கு ட்ரைனிங் கொடுக்கற வரவா. இந்த பாரு, இப்படி எல்லாம் அடம் பிடிக்க கூடாது. என்ன இந்த காசு குடுக்கறேன்? உங்க ஸ்கூலுக்கு முன்னாடி இறந்த பண்ணா விக்குது இல்ல, அது வாங்கி சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போனோம். இந்த ராசா போயிட்டு வா. டாடா. பெத்த தாய் காலகட்டத்துல பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்கு லஞ்சம் கொடுத்து அனுப்புறான். இவனையே கடையில போய் காப்பி தூள் வாங்கிட்டு வரான்னு சொன்னா நான் லஞ்சம் கொடுத்தாட்ட போறேன். அப்படி இருக்கும் போதே இவன் வளர்ந்து ஆளாயி ஆபீசர் ஆனா லஞ்சம் வாங்க என்ன பண்ணுவேன்? இந்த லஞ்சத்தை எல்லா மட்டத்திலயும் கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்குடா. ஆமா, இந்த லஞ்சத்தை ஒழிக்கணும்னா இப்ப நீங்க என்னதான் பண்ணணும்ன்றீங்க? ஏன் என்னை மாட்டி உள்ள வாங்கறியா? டேய், நம்மளாம் கருத்து சொல்றதோட நிறுத்திக்கணும்டா. காரியம் பண்றதுக்கு வேற ஆள் இருக்காங்க. நீ வேணா இந்தியன் தாத்தாவை மாதிரி ட்ரை பண்ணி பாரு. நாலஞ்சு வாரத்துக்கு போடு.